வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தினமும் ஒரு வேதாத்திரியம் ஞானகவி மற்றும் தெளிவுரை வாழ்த்தி நலம் காண்போம் உயர்ந்து வரும் நம் இயக்கம் உலக சமாதான உயர் கருத்தை கொண்டதினால் இடம் காலம் ஒப்ப உயர்ந்தோரை கூட்டியவர் உழைப்பையும் நாம் சேர்த்து ஒத்த நல்ல திட்டத்தால் ஊர் நாடு உலகம் உயர்வடைய அமைதி பெற அருள்துறையில் ஓங்க ஊக்கமோடு இரவு பகல் உழைக்கின்ற காலம் உயர்வதனை பொறுக்காத சில அன்பர் கூடி உட்பினைக்கு வளர்க்கின்றார் அந்தோ நம் வாழ்த்தே வாழ்க வளமுடன் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷியவனுடைய மனதிலே உதித்த நாண கவி இந்த கவியை ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே அவர் மனதிலே உதித்த நாணகவி இந்த நாணகவியினுடைய தெளிவுரை உலக சமாதானத்தை ஓர் உலக ஆட்சி மூலம் ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை நோக்கமாக கொண்டதனால் நம் இயக்கம் உயர்வடைந்து வருகிறது சமுதாய இனிமை காட்பதற்கான அத்தியாவசிய தேவையை முன்வைத்து இடம் காலம் இவற்றுக்கு ஏற்ப அறிவில் உயர்ந்தவர்களை நமது இயக்கத்துக்கு கூட்டுகிறோம் அவர்களது உழைப்பினையும் சேர்த்து ஏற்புடைய நல்ல திட்டத்தால் ஊரும் நாடும் உலகமும் உயர்வடையும் உயர்வடையவும் அமைதி பெறவும் அருள்துறையில் மக்கள் உயர்வடைய வேண்டும் என்று இரவும் பகலுமாக உழைக்கின்ற காலமாக அமைந்துள்ளது நம் இயக்கத்தின் உயர்வினை பொறுக்க முடியாத சில அன்பர்கள் கூடி உட்பூசலை வளர்க்கின்றார்கள் ஐயோ பாவம் என்று நாம் அவர்களையும் வாழ்த்தி நலமே காண்போம் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷனுடைய நாணகவியனுடைய தெளிவுரை இவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்க வாழ்த்தி நலம் காண்போம் அப்படின்னு தலைப்பிட்டு இன்னைக்கு கலை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய யோக பயிற்சி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு அறிவு சார்ந்த நபர்களெல்லாம் ஆங்காங்கே உருவாகிட்டு சமூக மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உயர்ந்த பணியை அவர்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷின் லட்சியமான உலக சமாதானம் அது இல்லாமல் உலக அமைதி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓர் உலக ஆட்சி வரணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு வலுத்துட்டு இருக்கு அதற்கான சூழலை இயற்கையும் இறைநிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கொடிய நோயால் மக்கள் அனைவரும் இருக்காங்க அங்கங்கே மருந்து கிடைக்காமல் உணவு கிடைக்காமல் அல்லல் இருக்கிறாங்க மக்கள் அப்போ அந்த மக்கள் இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கும்போது நாடுகளால் இணைந்திருக்கிறா வேறுபட்டு இருந்தாலும் எல்லோருமே மனிதர்கள் அப்போ அந்த மனிதர்கள் எல்லாரும் ஒரு மனிதர்கள் துன்பப்படுறாங்கன்னா இன்னொருத்துலையும் துன்பப்படுறாங்க அப்போ ஓர் உலக ஆட்சி எல்லா நாடுகளினுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓர் உலகம் எல்லா உலக மக்கள் எங்கே இருக்கிறவங்களுக்கு எங்கே ஒன்னாலும் தேவை துன்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவ செய்யக்கூடிய அந்த ஓர் உலக ஆட்சி வரணும்னு மகரிஷி அவர்கள் மனதிலே உதித்த நாண கவி அதாவது மகான்கள் நாணிகள் எப்பவுமே உலகத்தை பற்றியும் நினைப்பாங்க எல்லை கட்டிக்க மாட்டாங்க தான் தனதுன்ற எல்லை கட்டி மனசு வந்து விரிவடைந்த ஒரு நிலை அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தான் உதவி செய்வோம் செய்யணும் தமிழ் பேசுகிற மக்களுக்கு தான் உதவி செய்யணும் இல்லை அந்த மொழியால் இனத்தால் பாகுபாடு பார்க்காத உயர்ந்த மனிதர்கள் மகான்கள் அந்த அளவுக்கு நம்மளுடைய அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷனுடைய உயர்ந்த கருத்தை நாம் மனதிலே பதிய வைத்து கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக வாழ்க வளமுடன்